துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் விசேஷமாக இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள். எங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஆரம்ப பத்து நாட்களை பத்தி? ஆரம்ப பத்து நாட்களை பத்தி இஸ்லாம் என்ன பேசுது? எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தெளிவாக கேளுமோ, தெளிவாக கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமா இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ்ல தெளிவாக சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அஹப்பு இலல்லாஹி அய்யுதஅப்பது லஹு ஃபீஹா மின் அஷர் துல்ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்கள்ல மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குதே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்கள் தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் அஹப் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்குது. இஸ்முத் தஃபுதில், மிகவும் விருப்பமான அமல் அல்லாஹ்வுக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்கள்ல செய்யக்கூடிய அமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மாத்திரம் அல்ல, அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக சொன்னாங்க, அந்த நாட்கள் அந்த பத்து நாட்கள்ல யாரெல்லாம் ஒரு நாள் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு வைப்பாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விசியாமி சனா ஒரு வருடம் நோன்பு பிடிச்ச கூலி அல்லாஹு சுப்ஹானஹுவத்தஆலா கொடுக்கிறார். அப்ப ஒன்பது நாட்கள் ஒரு மனிதன் நோன்பு பிடிச்சா ஒன்பது வருடங்கள் நோன்பு பிடித்த கூலி அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அந்த இரவு ஹயாத்தாக்குறாங்களோ, யாரெல்லாம் அந்த முதல் பத்து நாள்ல நின்று வணங்குறாங்களோ, லைலத்துல் கத்ர்ல நின்று வணங்கிய நன்மை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களுக்கு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சிறப்புகளை வச்சுதான் உலமாக்கள் செல்றாங்க. முழு வருடத்திலே ஆக சிறந்த நாட்கள் ரமலானுடைய முப்பது நாட்கள். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த ரமலானுடைய முப்பது நாட்களை விடவும் முப்பது நாட்களுக்கு அடுத்தபடியா சிறந்த நாட்களை அல்லாஹ் ஒரு வருடத்துல வச்சிருக்கிறானா, துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பத்து நாட்கள் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதோட உடல்ல அந்த சிறப்போட சேர்த்து இன்னமொரு சிறப்பை செஞ்சாங்க. இந்த முதல் பத்து நாள்ல தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அரஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு நாளை வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் தெரியும், ஹஜ்ஜுக்கு போறவங்க ஒன்பதாவது நாள் தங்கக்கூடிய அந்த இடம் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய தினம். அந்த அரஃபாவுடைய தினத்தை பத்தி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது எப்படியான தினம் என்றா, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிற நாட்கள் இருக்குது. எங்கட பாஷையில சொல்லணும் என்றா, விளங்குறமாய் சொல்லணும் என்றா, ஓல் செல் மன்னிப்பு. நாங்க தௌபா கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, அல்லாஹ் சகல பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஐந்து இரவுகள் இருக்குது. அந்த ஐந்து இரவுகள்ல ஒரு இரவு தான் அரஃபாவுடைய தினம். இதுல நாங்க பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில பாவ தொடர்பு இருக்குதா, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சு போடுவார். அந்த அரஃபாவுடைய தினத்தை பத்தி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அஸ்தஹிபு இலல்லாஹி நோம்பிருக்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய வருடத்துடைய பாவம், இது ரெண்டாயிரத்தி பதினெட்டா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடத்துடைய முழு பாவமும், அதுக்கு பின்னால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு கொடுப்பான் என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் ஆதரவு வைத்தார். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியான ஒரு மாதத்தை தான் அடையறதுக்கு இருக்கிறோம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். எனவே அந்த மாதத்தை அடைந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு தஆலா எங்கள் ஆத்துக்கும் வழங்குவானா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் இருப்புகளை கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க. தூக்கம் மாறதா இருந்தா அப்படியே தூங்கிட வானம். ஜும்மான்றது கிழமை கொறுக்க வழங்கப்படுத்தக்கூடிய விடயங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் பிரயோசனமாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல இன்னும் பல சிறப்புகள் இருக்குது. என்ன சிறப்பு என்றா, நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல வைத்திருக்கக்கூடிய அமல்களை போல வேற எந்த மாதத்திலும் அல்லாஹ் அமல்கள் வைத்தது இல்லை, வேற எந்த மாதத்திலும் இத போல அமல்கள் இல்லை. இஸ்லாத்துல பல கடமைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். மேல்மிச்சமா செய்யணும் என்றா மேல்மிச்சமான கடமைகளையும் எல்லாம் வச்சிருக்கிறான். உதாரணம், ஒரு மனிதன் அஞ்சு நேரம் சொல்லுறான், அஞ்சு நேரம் பரலான துறைகள் சொல்லுறான்,
மேல்மிச்சமாக தொழ வேண்டிய தேவைக்கு அவனுக்கு ஆசை இருக்குது என்றால் சுண்ணத்தான தொழுகைகள் எல்லாம் வச்சிருக்கிறான். ஒரு மனிதன் பரவான நோன்பு பிடிக்கிறான், மேல்மிச்சமா நோன்பு பிடிக்கணும் என்றால் சுண்ணத்தான நஃபிலான நோன்புகள் இருக்குது. ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்கிறான், மேல்மிச்சமா ஏதாவது கொடுக்கணும் என்றா, மேல்மிச்சமா ஏதாவது தர்மம் செய்யணும் என்றா, சதக்கா ஹதியா என்ற அடிப்படையில எல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல சில அமல்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஹிக்மத், இந்த ஹஜ்ஜுடைய பாடத்துடைய ஹிக்மத் இருக்குது. அல்லாஹ் சில அமல்களை வச்சிருக்கிறான், ஆனா அந்த அமல்களை ஹஜ்ஜுடைய மாதம் மாத்திரம்தான் செய்யணும், குறிப்பிட்ட நாட்கள்ல தான் செய்யணும். மேல்மிச்சமா செய்யறதுக்கு எந்த அனுமதியும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது பாருங்க, இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நாங்க துல்ஹிஜ்ஜாவுடைய புறப்பாக்கக்கூடிய நாள், சக்குக்குரிய நாள். அந்த நாள்ல புற தென்பட்டா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து யாரெல்லாம் குர்பான் கொடுக்க நீயத்து வச்சிருக்கீங்களோ, ஒரு சுண்ணத்தான ஒரு விடயம் தான், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை கலையிறது சுண்ணத்தா, அது ஆகமாக்கப்பட்டதல்ல, சுண்ணத்தான ஒரு அமல். முடிகளை வெட்டுறதுக்கு அனுமதி இல்ல, அதே போல நகம் வெட்டுறதுக்கு அனுமதி இல்ல. இது அதிகமானவரை சில நேரம் மறந்து எந்த அளவுக்கு இதை பின்பற்றுறாங்க என்றா, சில மக்கள் வந்து கேட்கிறாங்க, ஹசரத் நாங்க குளிக்கக்கூடிய நேரம் தலையை சேர்க்கிறோம், அந்த நேரம் முடி போகுது, அப்ப என்ன சரி ஆடு மாடு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதா? ஹஜ்ஜுடைய மாசம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பராலே நபியுடைய சுன்னத் அவ்வளவு ஹயாத்தாக்கிவிடும். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இந்த முடிவெற்ற விடயங்கள் அல்லாதான் இஸ்லாமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமா இல்லையே, அதே ரத்துல சொல்றான், நீ சுத்தமாக இருக்காத, நகம் வெட்டாத. ஏன் சொல்றான் என்று கடைசியில சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இன்னல்லாஹ் ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன் அழகா இருக்கிறவன் விரும்புறான். அரே அல்லாதான் சுத்தமா இருக்க சொல்லிருக்கான், அதே ரப்பு தான் சொல்றான், நீ சுத்தமா இருக்காத. இஹ்ராம் கெட்டிட்டியா, உனக்கு அத்தர் ஹராம். இஹ்ராம் கெட்டிட்டியா, உனக்கு ஒரு முடியும் கலட்ட முடியாது. தலைமுடி வெட்டேலா, மர்மஸ்தானத்துடைய முடிய நீக்கலா, நெகம் வெட்டி சுத்தமா இருக்கேலா. ஏன்? ஹஜ்ஜுடைய பாடத்துடைய ஹிக்மத் அதுதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடுத்த அமல் இன்னும் ஒரு அமல் தான், ஜமராத்துடைய அமல். ஹஜ்ஜுக்கு போனவங்க இருப்பீங்க, ஜமராத் என்று சொல்லி செல்றது ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அமல். இந்த ஷைத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அமல் பெரு நாளுடைய தினத்துல இருந்து மூணு நாட்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மூணு நாட்கள் இல்லாத நாட்கள்ல ஒருத்தர் இன்றைக்கு வைத்து ஷைத்தானுக்கு ஏழு அல்ல 700 கல் அடித்தாலும் அவருக்கு எந்த கூலியும் இல்லை. ஹஜ்ஜுடைய அமலை பாருங்க, ஹஜ்ஜுடைய மாதத்துல 10வது நாள் பெருநாளுடைய தினத்துல இருந்து மூணு நாட்களுக்கு தான் அனுமதி. கல் எங்க பிறக்கணும்? மினாரையா நீங்க பிறக்கணும். எத்தனை கல்? ஏழா, ஏழு நாள். எத்தனை தடவை அடிக்கணும்? அத்தனை தடவை தான் அடிக்கணும். ஷைத்தானோட இருக்கிற கல் கோபத்துல 100 கல் அடிச்சா அனுமதி இல்ல, அதுல எந்த விதமான கூலியும் இல்ல. நாங்க ஸ்ரீலங்கால இருந்து ஒரு மூட்டை கல்லு கொண்டு போயிருமா? ஏழா மினாலதான் நீங்க கல் எடுக்கணுமா? மினாலதான் எடுக்கும். எண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இது இரண்டாவது அமல் ஜமராத்துடைய ஹஜ்ஜுடைய பாடத்துல. மூணாவது இன்னொரு அமல் இருக்குது, சரியா துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள். 8வது நாள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கினதுதான், மினால ஒவ்வொருத்தரும் தங்குறது வாஜிப் என்பதாக உலமாக்க சொல்றாங்க. மினால தங்குறது வாஜிப் என்பதாக சொல்றாங்க. இதுவும் 8வது நாள் அல்லாத நாட்கள்ல ஒருத்தர் பயிற்சி மினால எவ்வளவு நேரம் தங்கினாலும் எந்த விதமான கூலியும் இல்ல. அதே போல 9வது நாள் அரபாவுடைய அந்த இடத்துல ஒரு செகண்ட் ஒரு மனிதன் தங்காட்டியும் அவருடைய ஹஜ்ஜே கூடாது என்பதாக உள்ள மக்கள் எழுதுறாங்க. அவருக்கு ஹஜ் இல்ல, அரபால தங்க இல்லையா, ஹஜ் இல்ல. எண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க யோசிக்கல, நீனப்பா 8வது நாள் வினால தங்குறது, 9வது நாள் ஏனப்பா அரப்பால தங்குறது, ஏனப்பா சைத்தானுக்கு கல்லடிக்கணும், ஏனப்பா நாங்க இப்படி இருக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜுடைய பாடம் படிச்சு தாரது அபுதீயத் அடிமத்தனத்தை தான் ஹஜ்ஜுடைய பாடம் படிச்சு தருது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அமல் தான் குர்பான் என்று சொல்லக்கூடிய அமல். இந்த குர்பான் என்றா அதிகமானவங்க எப்படியோ தெரியும் எனக்கு, அதிகமானவங்க கேக்குறாங்க, ஹசரத் ஒருத்தர் 50,000-60,000 செலவழிச்சு ஒரு மாடு கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு 7 புள்ளைக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கலுமே,
நாங்க சதக்காவும் குடிக்கிறோம், எத்தனை பேர் சின்ன வழி இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் உடுவாசல் இல்லாம இருக்கிறாங்க. நாங்க 60,000 கொடுத்து நாங்க குர்பான் செய்யறதுக்கு பதிலா நாங்க அதை செய்யணுமே, ஏன் குர்பான் கொடுக்கணும், ஏன் ஆடுமாறு இருக்கணும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஒன்று வரையும் கொள்வோம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் யவ்மு நஹர், அந்த குர்பானுடைய நாள்ல, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய பெருநாளுடைய தினத்துல அல்லாஹ்வுக்கு ஆக விசேஷமான ஒரு அமல் தான் பிராணியுடைய ரத்தத்தை பூமியில ஓட்ட வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். நபி அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ் தெளிவாக சொன்னாங்க, ஒரு மனிதன் குர்பான் கொடுக்கிறார் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒரு ஆடே மாடே குர்பான் செய்யறாரே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொன்னாங்க, அந்த மாட்டை அறுக்கிறார், ஆட்டை அறுக்கிறார், அந்த மாட்டுடைய ஆட்டுடைய ரத்தம் பூமியில படுறதுக்கு முன்னாடியே ரப்பு சொல்லிடுவானாம், ஏ மனிதனே, இந்த மாட்டுடைய ஆட்டுடைய இந்த பிராணியுடைய உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்குதோ, எத்தனை முடிகள் இருக்குதோ, அந்த அளவுக்கு உன்ன பட்டோலையில் இருக்கக்கூடிய பாவங்களை நான் மன்னிச்சு போட்டுருக்கோம். அவ்வளவு மிக முக்கியமான ஒரு அமல் தான் குர்பான் என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே.